Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நாம பார்க்க போறது Rich God Curry. பீக்கங்காயில ஒரு கிரேவி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பீக்கங்காய் எடுத்துர்க்கேன். பாருங்க இந்த சைஸ்ல நான் ஒரு பீக்கங்காய் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பீக்கங்காயில இருக்க தோலை சீவிக்கணும். இந்த மேல இருக்க தோல்லையும் சத்து இருக்குங்க. அதுலயும் ஒரு ரெசிபி பண்ணலாம். நான் அந்த ரெசிபி அடுத்த வீடியோல போடுறேன். தோலை நல்லா சீவிக்கிங்க. பீக்கங்காய் தோலை ஃபுல்லா சீவிட்டு ரெண்டு பக்கமும் இருக்க அந்த எட்ஜ் கட் பண்ணிக்கிங்க. அந்த காம்பை கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தனியா வச்சுக்குங்க. ரெண்டு எஜ்ஜையும் இப்ப கட் பண்ணிட்டு நம்ம இந்த சைஸுக்கு நம்ம பீக்கங்காய கட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு இப்ப வெடிச்சிருச்சு. நம்ம இப்ப இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டும் ஆட் பண்றோம். இதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. நல்லா ஆனியன் வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ தக்காளி வதங்கியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க பீக்கங்காயை ஆட் பண்ணிக்கிங்க. பீக்கங்காய் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா பீக்கங்காயே தண்ணி விடும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளோட பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடும். பீக்கங்காய் சாப்பிட்றதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. தோல் நோய் இருக்கவங்க இதை அதிகம் சேர்த்துக்கலாம். கண் நோய் இருக்கவங்களும் இதை அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, பி, சி இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளோட கிரேவி ரெடி. இது ஒயிட் ரைஸ்க்கு நல்ல சைட் டிஷ்ங்க. பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.